கொரோனா பெருந்தொற்றை தடுக்கும் நோக்கமாக திருநெல்வேலி சாரதா கல்லூரி நிர்வாகமும் சேவாபாரதியும் இணைந்து கபசுர குடிநீர் கசாயம் தயாரித்து பாளை ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராம பொதுமக்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. 10வது நாளான இன்று நொச்சிக்குளம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் வழங்கும் நிகழ்ச்சியை சுவாமி புத்தானந்தா அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சேவாபாரதி பொறுப்பாளர்கள் மகேஷ், வேரா, கைலாஷ், வெள்ளப்பாண்டி, வழக்கறிஞர் பரமசிவகுமார், ராஜேந்திரன், சண்முகவேல், மாரியப்பன் கலந்து கொண்டனர். இந்த கொரோனா பெருந்தொற்றை ஒழிக்கும் நோக்கமாக பாளை சாரதக்கல்லி நிர்வாகமும் சேவாபாரதி அமைப்பும் இணைந்து 10 நாளுக்கு மேற்பட்டு பாளை ஒன்றிய பகுதியில் இந்த கபசுர குடிநீரை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று கிருஷ்ணாபுரம் பகுதிகளிலும் நொச்சிக்குளம் ஊராட்சி பகுதிகளிலும் வழங்கி வருகிறோம். இந்த கபசுர குடிநீரானது மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகின்ற காரணத்தினால் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். சுமார் ஒரு 10,000 நபர்களுக்கு நாம் வழங்கி வந்திருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1,000-1,500 மேற்பட்ட நபர்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். தொடர்ச்சியாக வழங்கிட்டு வந்துட்டுருக்குறோம். இயக்கம் வந்து சேவாபாரதியும் திருநெல்வேலி சாரதா காலேஜ் நிர்வாகமும் இணைஞ்சு வழங்குதோம்.